جاي جاي السنترا هر هر شنكرا جاي جاي شكرا هر هر شنكرا جاي جاي شنكرا هر هر شنكرا جاي جاي شنكرا هر هر شنكرا جاي جاي شنكرا هر شنكرا جاي جاي شنكرا غروبيو نما نمسيس برونادم كانشي بيتام سروبجيتام ديبه كان بيسام كانشي جعندو نمسيس ديا باركنا سيدام جانا شانتر برونشي شاندرا سيكر غروم برمان مدانو خليه ديفان كانشي ماني يوتيوب شان برتيكما نما هابريد بكتر كير بتر بتر كوند كوراندو بلي وو نالو كوراندو بوم بتكور تالي بني غنبو تورا تالي بيه அம்பாள் சன்னதியே தரிசனம் பண்ணிருக்கியோ அம்பாள் சன்னதியே தரிசனம் பண்ணிருக்கியோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்க தனமுமே பாருங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க யார் யாரெல்லாம் பார்ப்பாடோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தனமுமே பார்க்கணும் அதுதான் மகாபெரியார் வந்து ஆசைப்படுவார் அவர் அதுதான் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அது போய் சேரணும் டாக்டர் கல்யாண் ராமன் அப்படிங்கிறவர் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் அவர் வந்து அவர் பெரிய பக்தர் அவர் வந்து அவருடைய அவருக்கு தெரிஞ்ச வாக்கு கூட பழகின அந்த டாக்டர்ஸ் அவளுடைய அனுபவங்கள்லாம் கூட அவர் எழுதியிருக்காரு அதில் ஒன்று அந்த டாக்டரோட பேர் சொல்லலை அவர் லேடி டாக்டரவோ இவருக்கு கீழே வந்து இவர் வந்து ப்ரொஃபஸராக வந்து இருந்திருக்கார் ஒரு காலேஜில் போயிட்டு கெஸ்ட் லெக்சர் கொடுக்குறார் அப்படி இருக்கும்போது இவருக்கு ப்ரொஃபஸர் கல்யாண்ராமன் கீழே அவள் வந்து படிச்சிருக்கா ஒரு ஒரு தடவை எம்பிபிஎஸ் படித்து அவள் முடிக்கிறா அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து இந்த டாக்டருக்கு படிக்கிறத விட அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இது ஒரு ஆக்டிவிட்டி கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்குன்னா பரத சாஸ்திரத்தில் அவள் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கா பரதம் பரதநாட்டியம் அந்த பரத சாஸ்திரத்தில் அப்போ வந்து அந்த சப்ஜெக்டில் அந்த காலத்துலனா ரிசர்ச் பண்ணினான்னா அதுக்கு கைடு இருக்கணும் பிஹெச்டியில் அதை பரதசாஸ்திரத்துக்கு அவ்வளோவா ரொம்ப கிடையாது ரொம்ப அதனால் வந்து இப்போ யாராவது போய் கன்சல்ட் பண்ணி அதோட டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யாராவது சைன் போடுவா அதுக்கு யாராவது இருப்பாளே தவிர ஆனால் அவளுக்கே நிறைய தெரிஞ்சிருக்குமான்னா தெரியாது பரமேஸ்வரன் ஒருத்தனுக்கு தான் எல்லாமே தெரியும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறார் அவர் இதனால் ஒரு பெரிய ஒரு அபூர்வமான விஷயம் அந்த பெண் பக்தரை வந்து மகாபெரிவாக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது வந்து டாக்டர் கல்யாண் ராமன் தான் இந்த மாதிரி இருக்கார் ஏதாவது ஒன்று டவுட் இருக்குது இந்த மாதிரி இதில் கேட்கணும் அப்படின்னா நீ மகாபெரிவா அப்படிங்கிறவர் இருக்கார் காஞ்சிபுரத்தில் அவர் போய் கேட்டுக்கோ அப்படின்னு அவர் கைட் பண்ணியிருக்கார் அதனால் வந்து அவள் வந்து ஒரு நாளைக்கு வந்தா வந்து மகாபெரிவாவோட நமஸ்காரம் பண்ணி எழுந்தவுடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் தெரியுவா அந்த அந்த அவள் பிஹெச்டி பண்ணிட்டுருக்கா டாக்டர் அவள் பிஹெச்டி பண்ணிட்டுருக்கா எம்பிபிஎஸ் டாக்டர் இதில் பிஹெச்டி பரதசாஸ்திரத்தில் அவள் சொல்கிறா நான் பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா சரி அது என்னது சொல்லு அப்படின்னார் அவள் வந்து அவள் இதெல்லாம் சொன்னா உன்னுடைய ப்ராப்ளம் என்னது அப்படின்னார் தெரியுவா எனக்கு வந்து பரதசாஸ்திரத்தில் ஆரம்ப காலம் பரதசாஸ்திரம் ஆரம்பித்தபோது இருந்த ஒரு முதல் 3 centuries 300 வருஷம் அப்போ அது அதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குது அதனால் என்னோடய ப்ராஜெக்ட் ஸ்டடி வந்து ஒரு ஸ்டக்கப்பாக இருக்குது நான் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய சப்ஜெக்ட் என்னோடய பிஹெச்டி தீசிஸ் அப்போ என்னை முடிக்க முடியாமல் நான் தவிச்சுட்டு இருக்கேன் இப்போ அதான் என்னோடய பிரச்சனை அப்படின்னு பெரியவா அதை காதில் கேட்டுன்ட்டு சரி நீ வந்து சிதம்பரம் போயிருக்கியோ கோவிலுக்கு அப்படின்னா நான் போயிருக்கேன் அங்கே அம்பாவை தரிசனம் பண்ணியிருக்கியோ அப்படின்னு கேட்டார் அப்போ தான் அவளுக்கு ஏன்னா பரமேஸ்வரன் இல்லையா அந்த சிதம்பரம் நடராஜராக இருக்கவர் நம்ம மகாபெரியார் தான் அவர் சொன்னார் ஏன்னா அவருக்கு தெரியுமே நம்மளா தரிசனம் பண்ணுற அந்த பக்கம் போய் சிவகாமி தரிசனம் பண்ணுறது இல்லைன்னு அவருக்கு தெரியும் அதனால் நான் சொன்னார் நீ வந்து ஏன் உனக்கு இப்படிலாம் தடங்கள் வந்திருக்கு அப்படி திருப்பி கேட்டார் எனக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் நான் வந்து அங்கே போய் அம்பாவை தரிசனம் பண்ணணும்னு நினச்சிட்டு போவேன் நடராஜர் தரிசனம் பண்ணுவேன் அப்புறம் ஏதோ ஒன்று அப்படியே மாறி போய்டும் அப்படியே போயிடுவேன் அப்படியே போயிடும் அது எப்படியோ தெரியல மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கு ரொம்ப வருஷமாக அப்படின்னா அப்படியா சரி இந்த இடம் போயிட்டு தரிசனம் பண்ணிடுவா
உனக்கு உன்னோட சந்தேகங்களுக்கெல்லாம் அங்கே அங்கே தீர்வு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமிச்சார். சிதம்பரத்துக்கு போனால் அம்பாள் சந்நிதிக்கு முக்கியமாக போயே ஆகணும். போனால் அந்த சிம்ப சன்னதிக்கு அது நுழைகிற இடத்துல அப்படியே பார்க்கும்போது நிறைய தூண்களில் ஏகப்பட்ட சிற்பங்கள்லாம் அது செதுக்கி இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டே போனான். பார்த்துட்டே போனான்னா இவளுடைய ப்ராஜெக்டில் என்னென்னலாம் அந்த 3 செஞ்சுரிஸில் வந்து பழகியதில் ஃபஸ்ட்டு 3 செஞ்சுரிஸ் அந்த பரத சாஸ்திரம் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கான சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் ஃபோட்டோ அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு, ஏன்னா மாபிரிவு அமைச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அவளும் பர்மிட் பண்ணுவாளே, அதனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டா. எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுடைய சந்தேகங்கள் முழுக்க தீர்ந்துருத்து பெரியவா தானே அமைச்சிருக்கான், மாப்பிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கிட்ட போயிட்டு அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆயிருக்கேன். இது வரைக்கும் இவ்வளோ தடவை வந்திருந்தாலுமே வந்து அம்பாள் சந்நிதியே சரியாக பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் சம்பதி பக்கத்தில் அப்படி போயிருந்து வெளியில் வந்து அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் சரியாக பார்க்கல. சன்னதிக்கு நுழையிற இடம், சன்னதிக்கு பின்னாடி இருக்கிற இடங்கள் இதெல்லாம் பார்க்கல. அந்த தூண்கள்லாம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து எல்லாமே அந்த முதல் 3 செஞ்சுரிஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த அதை பற்றியான ஆன்சர்லாம் அதில் இருக்குது. அதுதான் ப்ராஜெக்டில் வருது, அதில் தான் எடுத்து வச்சுருந்தா. அப்புறம் தீசிஸை கம்ப்ளீட் பண்ணி அவள் பிஹெச்டியை முடிச்சிருக்கா. அதனால் மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை போய் தரிசனம் பண்ண உடனே அம்பாள் சந்நிதியை தரிசனம் பண்ணியிருக்கியோ அப்படின்னு ஈஸ்வரன் கேட்டதுலேருந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த பிஹெச்டி அவளுக்கு முடிஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் இதை முழுக்க முழுக்க பரமேஸ்வரனோட அனுகிரகத்தால் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர், ராஜசங்கர், மகாபிரிவ பாதமீஸ்வரனும் மகாபிரிவ பாதமீஸ்வரனும்.